தன்னாமுனை ஆலயத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று சான்றோர் வாக்கு கிணங்க தன்னாமுனை வாழ் மக்கள் 100% கத்தோலிக்கர்களாக இருந்ததால் அவர்கள் வழிபட முதல் முதல் ஒரு ஆலயம் வேண்டியிருந்தது. அந்த வகையிலே மட்டக்களப்பிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தின் மேற்கே மட்டக்களப்பு வாவியையும் அதனை சார்ந்து அமைந்துள்ள வயல்வெளியையும் கிழக்கே நீண்டு வளர்ந்தோங்கிய தென்னந்தோப்புகளையும் கொண்ட இயற்கை வளம் நிறைந்து விளங்கும் கிராமமே தன்னாமுனையாகும். இக்கிராமம் தென்னந்தோப்பால் நிறைந்து விளங்கியதால் தென்னை முனை என அழைக்கப்பட்டு பின்னர் அது மருவி தன்னாமுனை என தற்போது அழைக்கப்படுகிறது. தன்னாமுனை தூய வளனார் ஆலயம் 1808 கட்டப்பட்டதாகவும் 1908 ஐப்பசி மாதம் மேன்மை தங்கிய ஆயர் சார்ல்ஸ் லாவிஞ்சை அவர்களினால் 100 ஆண்டு விழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதாகவும் சான்றுகள் பகிர்கின்றன. தன்னாமுனை வாழ் மக்கள் 100% கத்தோலிக்கர்களாக இருந்ததினால் சமய 1910 தன்னாமுனை ஒரு தனிப்பங்காக ஏற்படுத்தப்பட்டு நிரந்தரமான ஒரு பங்கு தந்தையும் அவருக்கு உதவி பங்கு தந்தையும் நியமிக்கப்பட்டனர். வாகரை, வந்தாறுமுளை, கோரகல்லிமடு, வாழைச்சேலை, மாங்கேணி, புல்லுமலை, கல்குடா ஆகியவை தன்னாமுனையின் துணை பங்குகளாக விளங்கியதுடன் இவை அனைத்திற்கும் தாய்ப்பங்காக தன்னாமுனை திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. தன்னாமுனை பங்கை பொறுத்தவரை ஒரு வருடத்தில் 2 விழாக்கள் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி மாத திருவிழாவின் ஆரம்ப நிலையை பார்ப்போமானால், ஒரு தடவை கொள்ளை நோயின் காரணமாக 5 வயது குழந்தைகள் இறக்க நேரிட்டதால் கொள்ளை நோய் நீங்கினால் விசேட திருவிழா எடுப்பதாகவும் செய்யப்பட்ட நேர்ச்சியாகும். அவர்கள் தூய வளனாரை வேண்டியதால் கொள்ளை நோய் நீங்க பெற்றது. அதன் நன்றியாக வருடந்தோறும் அறுவடையின் முதல் அரிசியை கொண்டு சமைத்த அறுசுவை உணவை திருநாளுக்கு வருவோருக்கெல்லாம் தாராளமாக பகிர்ந்தளித்தனர். இதில் விசேடம் என்னவெனில், திருவிழாவிற்கு வருபவர்கள் அனைவரும் அன்னதானத்தை வயிறார உண்டு மகிழ்ந்து செல்வதுதான். இதனை செய்ய தவறினால் மீண்டும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயம் அனைவரது உள்ளத்திலும் ஆழமாக பதிந்ததால் இது தோறும் பங்குனி மாதத்தில் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருவது வழமையாயிற்று. ஐப்பசி மாத திருவிழாவானது ஆலய நிர்மாணத்தை மையமாக கொண்ட திருவிழாவாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் 2008 தன்னாமுனை ஆலயம் 200வது ஆண்டு ஜூபிலியை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டதுடன் இவ்வாண்டு தன்னாமுனை பங்கானது தனிப்பங்காக ஏற்படுத்தப்பட்டு 100வது வருடமாக இவ்வாண்டு திகழ்கிறதும் குறிப்பிடத்தக்கது.